யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஸோ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிட்டன் பை த யூசர். ஸோ யூசர் நம்ம தான், நம்ம நமக்கு தேவையான மாதிரி எழுதிக்கிறது தான் அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் மே பி ரிட்டன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறோம்ல, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே வாய்டு மெயினுக்கு மேலேயும் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம், ஆர் மெயின் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். Then each user-defined function should have a pair of curly braces. எப்படி மெயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்கு பிகினிங் எண்டிங் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கும் அந்த பிகினிங்கையும் எண்டிங்கையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் அண்ட் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் இருக்கும். தென் ஒவ்வொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லையுமே ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று லோக்கல் டிக்ளரேஷன் தென் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். எப்படி நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் டிக்ளரேஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் இருக்கும், அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லையும் லோக்கல் டிக்ளரேஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அதை லோக்கல் டிக்ளரேஷனில் கொடுக்கணும், தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டில் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செக்ஷன், நான் இப்போ எடுத்திருக்கிறது அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். நான் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கமாண்ட் லைன் ஃபீட் பண்ணி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். தென் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் குளோபல் டிக்ளரேஷன், ஸோ குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், போன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் ரிட்டன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ எதுவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் ஆகாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் செக்ஷன் லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் லோக்கல் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறேன், ஸோ ரெண்டு இன்டிஜர் நம்பர் வேணும். அப்போ இன்டுங்கிற கீவேர்டு கொடுத்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஏ கமா பி. ஸோ அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக சிங்கிற இன்னொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளையுமே கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும், முடிக்கும் போது செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை ஸ்க்ரீன்லேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். நான் யூசர்ட்ட வந்து ரெண்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் மூலமாக ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். தென் ஸ்கேன் ஆஃப் மூலமாக ரெண்டு நம்பரை இன்புட் வாங்குறேன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கியிருக்கேன் கீபோர்ட்லேருந்து. தென் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எந்த இடத்துல எனக்கு அடிஷன் ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த இடத்துலலாம் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை சீல கொண்டு போய் அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டுனா ஃபைனலாக கேட் சீக்கிரஸ் போட்டு முடிச்சிடணும். ரைட் கர்லி பிரேஸ் முடிஞ்சிருச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷன் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிஃபைன் பண்ணும்போது செமிகோலன் இருக்காது. தென் இதுக்கும் லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன வேரியபிள் வேணும் அதை டிக்ளேர் பண்ணிக்கணும். நாங்கள் இசட் அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் எழுதணும். ஸோ இங்கே நான் அடிஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு வேரியபிளை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பராமீட்டரில் எஃப்ஸும் ஒய்யும் இருந்தது. அந்த எஃப்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி இந்த இசட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இசட் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால தான் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட கால்குலேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக வாய்டாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ன்றது. ஸோ இங்கே ரிட்டர்ன் இது இசட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இசட்டுங்கிறது இன்டிஜர் வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் தான். இப்போ என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ரைட் கர்லி பிரேஸ் போட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கால்குலேஷன் பார்ட்லாம் நடந்து அதோட ரிசல்ட் வந்து இசட்டில் இருக்கும். இசட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால்னு இருக்குல்ல அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ சியில் போய் அசைன் ஆகி பிரிண்ட் ஆஃப் மூலமாக சி வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடும்.